குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ அலகிடுதல் போன வகுப்பினுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம், சரியா? போன கிளாஸில் என்னென்ன படித்தோம், அந்த கூறியெழுத்து, நெடிலெழுத்து, அசைன்னா என்னது என்பதெல்லாம் படித்தோம். அடுத்தது நேரசை, நிறையசையினுடைய இலக்கணங்கள் படித்தோம். ஞாபகம் இருக்கா? புக்கு எழுதி வச்சுருக்குதியா எல்லாரும்? சரி, அதை எழுதி வச்சிருக்கதை பார்க்காமடிக்கே ஒருக்கா சொல்லிப்பார், ஞாபகப்படுத்திப்பார். அதை என்னெல்லாம் நேரசைனா எப்படியெல்லாம் வந்தால் நேரசை, எப்படியெல்லாம் வந்தால் நிறையசை என்பதை ஒருக்கா கூட சொல்லி பார்ப்போம், சரியா? சே, அப்போ நேரசைனா எப்படியெல்லாம் வந்தால் நேரசை. குரில், தனித்து, அடுத்த குரிலுடன் ஒற்று, ஒற்றுன்னு சொன்னால் புள்ளிட்டு எழுத்து. அப்போ குரில் தனித்து வருதல், குரிலுடன் ஒற்று அதாவது மெய்யெழுத்து வருதல், அடுத்து நெடில் தனித்து வருதல், அடுத்து நெடிலுடன் ஒரு ஒற்று இணைந்து வருதல். இப்படி நான்கு வகை இருக்குது, அப்படிதானே? நேரசைனா என்னென்ன? குரில் தனித்து, குரிலுடன் ஒற்று, நெடில் தனித்து, நெடிலுடன் ஒற்று, இது நேரசை. அடுத்தது நிறையசை நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? அவருக்கா கூட ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? சரி, நிறையசை இரு குரில் இணைந்து வருதல், இரு குரிலுடன் ஒற்று வருதல், அடுத்தது குரில் நெடில் இணைந்து வருதல், அடுத்தது குரில் நெடிலுடன் ஒற்று வருதல். சரியா, ஞாபகம் வந்துதா? சரி, அப்போ ஒருக்கா கூட அதை பார்ப்போம், சரியா? சரி, இப்போ இனி நேரசை, குரில் தனித்து பார்த்தியா, கா கே கோ எல்லாமே அந்த குரில் எழுத்துக்கள் உயிர்லையாக இருக்கட்டும், உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குரிலாக இருக்கட்டும், உயிர்மையில் இருக்கக்கூடிய குரிலாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எல்லாம் வரும். அடுத்தது குரிலுடன் ஒற்று, ஒரு குரில் எழுத்து கூடவே ஒரு ஒற்று எழுத்து. அடுத்தது நெடில் தனித்து வருதல், நெடிலுடன் நெடில் தனித்து, கா கே கோ ஐ அதுலேயும் உயிர் எழுத்தும் எனது உயிர்மை எழுத்தும் வரும். நெடிலுடன் ஒற்று கால். அடுத்த நிறைய செய்பாரு, இரு குரில் இணைந்து வருதல், இரு குரிலுடன் ஒற்று வருதல், குரில் நெடில் இணைந்து வருதல், குரில் நெடிலுடன் ஒற்று வருதல். அதில் நல்ல ஞாபகம் இருக்கணும், குரில் நெடில் இணைந்து. அடுத்தது அதில் வந்து நெடில் குரில் இணைந்து ஒருக்கான வராது, ஃபஸ்ட்டு குரில் இருக்கும், அடுத்தது தான் என்னது இருக்கும், நெடில் இருக்கும், சரியா? சே, இப்போ இனி இந்த அசை முடிஞ்சு அசைக்கு அடுத்தது இனி இருக்குது சீர். இதில் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் வரைக்கும் இருக்குது. நம்ம இப்போ மூவசை சீர் வரைக்கும் நம்ம இப்போ படிப்போம், சரியா? அப்போ இந்த ஓரசை சீர் ஃபஸ்ட்டு, ஓரசை சீர், அடுத்தது ஈரசை சீர், அடுத்தது மூவசை சீர். அப்போ ஓரசை சீர் எத்தனை இருக்குது? நான்கு இருக்குது. ஈரசை சீர் நான்கு இருக்குது. மூவசை சீர் எத்தனை இருக்குது? எட்டு இருக்குது, சரியா? சரி, அப்போ ஓரசை சீர் ஃபஸ்ட்டு பார்த்துக்க. ஓரசை சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாடு கொண்டு முடியும். நேர், நிறை, நேர்வு, நிறைவு, அதான் ஓரசை சீர்கள், சரியா? ஓரசை சீர் இதெல்லாம் நேர், நிறை, நேர்வு, நிறைவு. சரி, அப்போ இந்த ஓரசை சீர் எந்த இடத்துல வரும் செய்யுள்ள, அது ஞாபகம் இருக்கணும் நமக்கு, சரியா? ஒரசை சீர் செய்யுள்ள கடைசி சீரில் தான் வரும். இந்த திருக்குறளை தான் பெரும் இந்த இதுக்கு அசை பிரிக்க சொல்லுவாங்க, அலைகிடுதல் வாய்ப்பாடில். அப்போ இந்த திருக்குறளில் எத்தனை சீர் இருக்குது நமக்கு? ஏழு சீர் இருக்குது, அப்படிதானே? அப்போ இந்த ஓரசை சீர் எதற்குரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஏழாவது சீருக்குரியது, சரியா? இந்த ஏழாவது சீருக்குரியது தான் இந்த ஓரசை சீர், சரியா? ஞாபகம் இருக்கட்டும், இந்த நேர், நிறை, நேர்வு, நிறைவு இது எல்லாமே வேறு இடங்களில் வராது. ஃபஸ்ட்டு ஆறு சீருக்கும் இது வராது, இது வந்து கடைசி சீருக்கு மட்டுமே உரியது, சரியா? அதனால் குழப்பிராத, கடைசி சீருக்கே மட்டுமே உரியது இந்த நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாடு. அப்போ நேர்னு சொன்னால் நாள், நேர்னு சொன்னால் அதனுடைய வாய்ப்பாடு என்னது? நாள். நிறை என்று சொன்னால் அதனுடைய வாய்ப்பாடு என்னது? மலர்.
நேர்வு என்று சொன்னால் அதனுடைய வாய்ப்பாடு என்னது? காசு. நிறைவு என்று சொன்னால் அதனுடைய வாய்ப்பாடு என்னது? பிறப்பு. இது கடைசி சீருக்கு மட்டும். இந்த கடைசி சீரில் அந்த தேமா புளிமா கருவிளம் குவிளமும் இங்கே வராது, எதுவுமே வராது. இந்த நான்கு நான்கில் ஒன்று தான் வரும், சரியா? அது ஞாபகம் இருக்கணும். சரி, இந்த நேர்ன்னு சொன்னால் நாள், நிறைன்னு சொன்னால் மலர், ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இந்த நேர்வு நிறைவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் தானே. அப்போ நேர்வு நிறைவுவை அந்த மனக்கண்லேயே நம்ம பிரித்து பார்க்கணும் அந்த வார்த்தையை. அப்போ அந்த வார்த்தையை பிரிக்கும்போது நேர் ப்ளஸ் நேர், சரியா? அதில் எழுதிருக்கேன் பார்த்தியா, இதாக இருக்குது. நேர் ப்ளஸ் நேர் வந்துன்னு சொன்னால் நேர்வு, நேர் ப்ளஸ் நேர் வந்துன்னு சொன்னால் நேர்வு. அடுத்த நிறைவுக்கு பாரு, நிறை ப்ளஸ் நேர் வந்துன்னு சொன்னால் நிறைவு, நிறை ப்ளஸ் நேர் வந்துன்னு சொன்னால் நிறைவு, சரியா? சரி, அப்போ நேர்ன்னு சொன்னால் நாள், நிறை மலர், நேர்வு காசு, நிறைவு பிறப்பு. அப்போ இது அசை, இது என்னது? வாய்ப்பாடு. அசை வாய்ப்பாடு தான் வாய்ப்பாடு, சரியா? சரி, அப்போது ஓரசை சீர் முடிஞ்சு என ஈரசை சீர் பாரு. ஈரசை சீர், ஈரசை சீர் எத்தனை இருக்குது? நான்கு இருக்குது பாரு. ஈரசை சீர் நான்கு. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கோவிளம். இதெல்லாம் கொஞ்சம் காணாமல் படிக்க வேண்டியது, சரியா? இதெல்லாம் கொஞ்சம் காணாமல் படிச்சு வச்சிக்கா, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியது. அதனால் கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கிடுங்க இதெல்லாம். சரி, அப்போ நேர் நேர் இது அசை, வாய்ப்பாடு என்னது? தேமா. நிறை நேர் வாய்ப்பாடு புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கோவிளம். சரி, இது அடுத்தது மூவசைச்சீர் பார்த்தியா. மூவசைச்சீர் எத்தனை இருக்குது? மூவசைச்சீரில் காய்ச்சீரும் இருக்குது, அடுத்தது கனிச்சீரும் இருக்குது. மூவசைச்சீர் காய்ச்சீர் நான்கு, கனிச்சீர் நான்கு, ஆக மொத்தம் எட்டு வகை, சரியா? மூவசைச்சீர் பார். நேர் 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 தேமாங்காய் கடைசி இறுதியில் நேர் வருதுன்னு சொன்னால் அது காய்ச்சீர். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய். அப்போ நேர் நேர் நேருக்கு வாய்ப்பாடு என்னது? தேமாங்காய். நிறை நேர் நேருக்கு வாய்ப்பாடு புளிமாங்காய். நிறை நிறை நேருக்கு வாய்ப்பாடு கருவிளங்காய். நேர் நிறை நேர் வாய்ப்பாடு கூவிளங்காய். ஞாபகம் இருக்கட்டு, கரெக்டாக படித்து அந்த ஈரசை சீருக்கு கூட, ஈரசை சீருக்கு கூட ஒரு நேர் சேர்த்தாச்சுன்னா அது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிளங்காய் ஆகும், சரியா? அந்த ஈரசை சீரை கூட ஒரு நேர் சேர்த்தா இது கிடைக்கும், இந்த மூவசை சீர் கிடைக்கும். அதாவது மூவசை சீரில் காய்ச்சீர் கிடைக்கும். ஈரசை சீரை கூட ஒரு நேர் சேர்த்தாச்சுன்னு சொன்னால் மூவசை சீரில் இருக்கக்கூடிய காய்ச்சீர் கிடைக்கும். இனி இந்த ஈரசை சீரை கூட நிறை சேர்த்தாச்சுன்னு சொன்னால் கனிச்சீர் கிடைக்கும் நமக்கு, சரியா? ஈரசை சீரை கூட நிறை சேர்த்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? கனிச்சீர். பார், நேர் நிறை நேர் நேர் நிறை எனது தேமாங் கனி, நிறை நேர் நிறை எனது புளிமாங்கனி, நிறை 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 கருவிளங்கனி, நேர் நிறை நிறை கூவிளங்கனி, சரியா? அப்போ மூணாவது சீர் நிறையா இருந்தால் அங்கே கனிச்சீர் கிடைக்கும். மூன்றாவது நிறை அசையாக இருந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு என்னது கிடைக்கும்? கனிச்சீர் கிடைக்கும். சரி, அப்புறம் இதில் நமக்கு இப்போ நம்ம ஒருக்கா கூட பாரு, அந்த ஓரசைச்சீர் ஓரசைச்சீர் எதெல்லாம்? நேர் நிறை நேர்வு நிறைவு. நேர்வுன்னு சொன்னால் நேர் நேர் சேர்ந்தால் தான் நேர்வு. நிறைவு நிறை ப்ளஸ் நேர் சேர்ந்தால் நிறைவு. அப்போ நேர் நாள் என்றும், நிறை மலர் என்றும், நேர்வு காசு என்றும், நிறைவு பிறப்பென்றும் வாய்ப்பாடு பெறப்படும்.
அடுத்தது இரசச்சீர் நான்கு நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிளம் நேர்நிறை கூவிளம் என்று இரசச்சீர் நான்கு. அடுத்தது மூவசைச்சீர் பாரு, மூவசைச்சீர் மூவசைச்சீர் எட்டு இருக்கு, காய்ச்சீர் நான்கு கனிச்சீர் நான்கு, ஒன்வேளை கேட்கலாம் சரியா. அப்போ பாரு, நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய் சரியா, காய்ச்சீர் நான்கு. அடுத்தது கனிச்சீர், மூவசைச்சீரில் கனிச்சீர், கனிச்சீர் எத்தனை இருக்குது, நான்கு இருக்குது, இது மூவசைச்சீருக்குரியது. நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிளங்கனி, நேர் நிறை நிறை கூவிளங்கனி. அப்போ இந்த உரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், அதில் காய்ச்சீர், கனிச்சீர், இந்த இது உழவும் இந்த அசையும் வாய்ப்பாடும் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டியது, காணாமல் படிக்க வேண்டியது சரியா. இது இவ்வளவும் இப்போ இதுவரைக்கும் அந்த போன வகுப்புலையும் இந்த வகுப்புலையும் எடுத்தது இவ்வளவும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நமக்கு அலகிடுதல் வாய்ப்பாடு பிரிக்க முடியும் சரியா, தப்பு இல்லாமல் பிரிக்க முடியும். பிரிக்கணும்னு சொன்னால் இது இவ்வளவும் நம்ம என்ன செய்தாகணும், கரெக்டாக மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டும் சரியா. அப்போ இவ்வளோத்தையும் நம்ம தெளிவாக இந்த வாரத்தில் இந்த இன்னைக்கு முடிச்சிக்க. அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் நமக்கு என்ன செய்வோம், இந்த அலகிடுதல் வாய்ப்பாடு எப்படி அசை பிரிக்கிறது, எப்படி அதற்குரிய வாய்ப்பாடு எழுதுறது என்பதை நம்ம என்ன செய்வோம், தெளிவாக பார்க்கலாம் சரியா. ஓகே, அப்போ இவ்வளோத்தையும் நீ என்ன செய்துக்க, ஒரு நோட்டில் எழுதி காணாமல் படித்து வச்சிக்க, இது கடைசி வரைக்கும் பிரயோஜனமாக இருக்கும், போட்டித் தேர்வுகளுக்கும் இது என்ன செய்யும், பயன்படக்கூடியது சரியா. ஓகே, தேங்க்யூ.